ரகசியங்கள் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் எனது ஆன்மீக வணக்கங்கள். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்து சாஸ்திரம் அப்படின்னு நம்மளுக்கு வந்து தெரியும் இல்லையா. சில விஷயங்கள் வந்து நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம், சிலதால் வந்து நம்மளால் பண்ண முடியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயம் நம்மளுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக பண்ணுவோங்க, அது உண்மைதானே. அந்த மாதிரி சில விஷயங்களை நான் சொல்கிறேன், அந்த சில விஷயங்களை செஞ்சு நீங்கள் வந்து உங்களுக்கு உண்டான பலனை வந்து அடைஞ்சிக்கோங்க. கடலிருந்து எடுத்த கிளிஞ்சல்கள், அந்த கடலிருந்து எடுத்த கிளிஞ்சல்கள் வந்து அதிக நேரம் நம்ம வசிக்கக்கூடிய அறையில் வச்சா எதிர்மறையான எண்ணங்கள் வந்து மறையும் அப்படின்றது ஒரு உண்மை. அதாவது நெகட்டிவ் எனர்ஜி மறைஞ்சிடும் அப்படின்னு. அதே மாதிரி கிழக்கு பக்கமாக இருக்கிற அறையில் அதிக நேரம் வசிக்கிறதுனால முக அழகு கூடும், கவர்ச்சியும் தருங்க. இதில் ஒரு நல்ல விஷயம் இல்லை. இன்னொன்று, நான்கு பக்கமும் ஒரே அளவாக சதுரமாக இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு உடல் நலம் தரும். உதாரணத்துக்கு அந்த எகிப்தில் பிரமிட் இருக்கு இல்லையா, அந்த பிரமிட் வந்து சதுரமாக இருக்கும், நான்கு பக்கமும் அளவு வந்து பார்த்திங்கன்னா சமமாக இருக்கும். அந்த மாதிரி நான்கு பக்கமும் ஒரே அளவாக சதுரமாக இருக்கக்கூடிய வீட்டில் வசிக்கிறவங்களுக்கு உடல் வந்து நலம் தரும். அதே மாதிரி மேற்கு பகுதி உயரமானால் நல்ல மேன்மை தருங்க. மேன்மை மட்டும் இல்லை, கடின உழைப்பு, தியாக மனப்பான்மை, ஆராய்ச்சி செய்யக்கூடிய அளவுக்கு அறிவு, விஞ்ஞான கண்ணோட்டம், உயர்நிலை பெறக்கூடிய அளவுக்கு யோகம், இது எல்லாமே கிடைக்கும். இதுவும் ஒரு உண்மையான ஒரு விஷயம். இது இப்போ நான் சொல்ல போகிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், தெரிஞ்சாலும் நான் சொல்கிறேன். சூரியனின் ஒளி கதிர்கள் வீட்டோட எந்த பகுதியிலையாவது விழுற மாதிரி ஜன்னல் கதவுகளை அமைக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்பொழுது தான் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து நல்லா கூடி வரும், கிருமியால் பூச்சியால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையும். இன்னொரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, வீட்டோட சுற்றுப்புற சுவர் இருக்கு இல்லையா, அந்த சுவரோட மூலையில் எந்த விதமான கட்டடமும் கட்டக்கூடாது. முக்கியமாக வடகிழக்கு தென்மேற்கு மூலையில் எனச்சு சிறிய கூடமோ, அதாவது சின்னதாக ஒரு ரூம் மாதிரி போடுவாங்க, இல்லைன்னா பாத்ரூம் அந்த மாதிரியெல்லாம் கட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரியெல்லாம் கட்டக்கூடாது. அந்த மாதிரி கட்டினா அந்த வீட்டோட உரிமையாளர் வந்து அந்த வீட்டில் இருக்க முடியாத அளவுக்கு போயிடும், வாடகைக்கு விடுற அளவுக்கு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்றது ஒரு உன்னதம். அன்பர்களே, வாஸ்து சாஸ்திரத்தில் நம்மளால் பெரிய அளவில் மாற்றம் கொண்டு வர முடியல, ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இடம் இல்லை, மாற்ற முடியாத சூழ்நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிற அன்பர்கள், இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை மேற்கொண்டு பலனடையுங்க. பலனடையணும் அப்படின்றதும் எங்கள் விருப்பம். உங்கள் வாழ்க்கை சிறக்கிறதுக்கு எங்கள் ஜோதிட ரகசியங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள் அன்பர்களே. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரியான பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து வந்துட்டே இருக்கும். நன்றி, வணக்கம்.